நாட்கள் கடந்து போயிடுச்சுங்க மே தேர்ட்டீன்த் வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு பர்த்டே விஷஸ்க்காக வந்துட்டு கேட்டிருந்தாங்க மூவி நான் வந்து சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் லைக் மினி ட்ராமா ஓகேவா மே தேர்ட்டீன்த் அன்னைக்கு வந்து கதிர் வசிகரன் அதுக்கப்புறம் நேம் நேம்னு ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணி தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு அவங்க மூவி கேட்டிருந்தாங்க நான் இப்போ வில்லேஜில் இருக்கிறதெல்லாம் என்னால் மூவி அப்லோட் பண்ண முடியாது சாய் சௌமியா நீங்களும் மூவி கேட்டிருந்தீங்க அப்புறம் ஆங்க்ரி ப்ரொஃபஸர் பற்றி மூவி கேட்டிருந்தாங்க கியூட் பாயை லவ் பண்ணுற மாதிரி நிறையா பேர் மூவிஸ்லாம் கேட்டிருந்தீங்க எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் நான் எப்போ சிட்டிக்கு போவேனோ அப்போ நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அங்கே தான் எனக்கு ஃபைவ் ஜி கனெக்ட் ஆகும் இப்போதைக்கு வந்துட்டு என்னால் வந்துட்டு மினி ட்ராமாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எஃப்எஃப் தான் போட முடியும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கதிர் வசிகரன் நண்டு நேம் நேம் ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணவங்க ரெண்டு பேருக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரியை வந்து நான் டெடிக்கேட் பண்ணுறேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாரி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் அந்த ஸ்டோரியை கேட்டுக்கோங்க கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நர்ஸ் வந்து ஓடி வராங்க டாக்டர் டாக்டர் அந்த பேஷண்ட் பயங்கரமாக கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான் வேறு யாரும் அது நம்ம டயாங் பேபி தான் நம்ம டயாங் பேபி வந்து ஒரு கியூட்டான ஒரு ஹேண்ட்ஸமான டாக்டர் நம்ம டயாங் பேபி வந்துட்டு அப்படியே வேகமாக வந்து ஓடி வர பேஷண்ட்டும் துடிக்கிறாரு ஆ நெஞ்சு வலிக்குது டாக்டர் பயங்கரமாக வலிக்குது டாக்டர் இங்கே தான் டாக்டர் இங்கே தான் டாக்டர் குத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயங்கோ டே நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறான்லடா உடனே வந்துட்டு நீ ஒரு இசிஜி எதுவும் எடுக்க மாட்டியா என்னடா நீ எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் இசிஜிலாம் எடுத்தாச்சிங்க பாருங்கள் நார்மல் லிட்ஸ் தான் காட்டுது ஓ நார்மலா சரி ஓகே அவன் உடனே எக்கோக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க போங்க போய் ஒரு எக்க எடுங்க அவனுக்கு அவன் என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொரு பேஷண்ட் பார்க்க போகிறாங்க அப்படியே வந்துட்டு இன்னொரு பேஷண்ட் பார்க்குறாரு இந்த மாதிரி வந்துட்டு டே ரொம்ப பிஸியாகவே இருக்காரு அந்த வால்ல ஃபுல்லாக எல்லா வழியோடு கத்திக்கிட்டு இருக்காங்க காலு வலி கை வலி ஆக்சிடெண்ட் கேஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேசஸ் வருது ஏன்னா அவர் வந்து கேஷுவாலிட்டி டாக்டர் அங்கே தான் இருப்பார் சாப்பிடக்கூட டைம் இல்லை கூட செய்யாமல் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு இவ்வளோ பிஸியாக இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்து நர்ஸோ சார் அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன இங்கே பாரு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே நீ கவனத்தை செலுத்து எங்கே பார்த்துட்ருக்க ட்ரெஸ்ஸிங் பண்ணுறப்ப இப்படி தான் வேடிக்கை பார்த்துட்ருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் உங்கள் பின்னாடி என் பின்னாடி என்ன அப்படின்னோடனே சடனாக வந்துட்டு இன்னொரு டாக்டர் வந்துட்டு ஆ சார் இதை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் சார் இந்த ட்ரெஸ்ஸிங்கை நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்க அப்புடின்னே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க மூணு பேன் தான் உனக்கு என்ன இங்கே வேலை பல்லட்டைய சொல்லுக்க டே யார்னா உள்ள செக்யூரிட்டி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திகிட்டே வந்து டே வந்து வெளியே வந்து பார்க்குறான் வெளியே வந்து பார்த்தா செக்யூரிட்டி நிற்கிறாரு எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் இவனை உள்ளே விடக்கூடாதுன்னு யாரை கேட்டு நீ உள்ள விட்ட ஆ அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம முன்பேரும் சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் டாக்டர் நான் பேசுகிறதை கேளுங்க ஏய் நீ என்ன பேசுகிற உங்ககிட்ட பல்லட்டையும் டைம் சரி இருக்கேன் நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீயும் டெய்லி வந்துட்டு தான் இருக்கேன் என்ன செக்யூரிட்டி இன்றைக்கி எவ்வளோ காசு வாங்குனேன் உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க ஆ எதனால் இப்படி உள்ளே இருக்க சொல்லணுமா ம் இங்கே பாரு இது ஒன்று என்னோடய ஹாஸ்பிட்டலில் நான் இங்கே ஜஸ்ட் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி தான் சரியா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிலாம் அவங்கள வேலையை விட்டு தூக்க முடியாது டாக்டர் ஏன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டால் உங்களுக்காக பாஸ் வந்து வெளியே ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டு வெயிட் இருக்காரு நாங்கள் அங்கே உங்களை தூக்கிட்டு போயிடுவோம் உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க ஏன்னா தான் பயமாச்சே இந்த ஊருக்கு மட்டுமா பயம் இந்த நாட்டுக்கே பயமாச்சுல்ல எல்லாம் பயந்து நடுங்குவாங்கள உங்கள் பாஸ் மண்ணாக கட்டி போ ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்த அதை எடுத்துகிட்டு போ என்ன டாக்டர் வழக்கம் போல எப்பயுமே நான் கொண்டு வரதான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் மூணுமே நாங்கள் தானே எடுத்துகிட்டு வருவோம் நீங்களும் எத்தனை வருஷத்துக்கு தான் அப்படி துரத்திகிட்டே இருப்பீங்க இதுக்கு நீங்கள் பேசாமல் வந்து வாங்கிக்கலாம்ல ஹாப்பியாக நானே செம்ம காண்டில் இருக்கேன் இப்படி பிஸியாக இருக்கிறப்போ நீ வந்து என்னை டென்ஷன் ஆக்காத போன்னு சொன்னேன் உன்னை சரிங்க டாக்டர் நான் உங்கள் டேபிளில் வச்சுட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கொடுக்கணுன்னு ஓடிடுறான் ஓ இவனோட ஹே செக்யூரிட்டி எவ்வளோ டையோ சொல்லியிருக்கேன் அவனை உள்ளே விடக்கூடான்னு சொல்லிட்டு சார் கேங்ஸ்டர் மாஃபியா சார் அவங்களோட என்னால் பகச்சிக்க முடியாது சார் குடும்பம் குட்டி பிள்ளைங்களா இருக்காங்க சார் என்னால் முடியாது சார் மாஃபியா 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 தானே அதுக்கேன் அப்படி பயந்து நடுக்குறீங்க அவனே எனக்கு வேறு இங்கே பிஸியாக இருக்குது சீருக்கு மத்தியம் போய்க்கிறேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டே வந்து போகிறான் போயிட்டு அவனோட கேபினில் போயிட்டு பார்க்குறான் அந்த ஃபுட்டு பார்சல் இருக்குது அந்த பார்சல் அப்படியே பார்க்குறான் பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி இருக்க அப்படியே அதை நம்ம டே வந்து தகுச்சு போய் பார்த்துட்டு நிற்க இப்போ சடனாக வந்துட்டு ஒரு கியூட்டான கை வந்து வெடுக்குன்னு அதை பிடுங்குது டே வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆஹா என்ன என்னென்ன உயிரே நீயே என் உயிரே பல உயிர்களை வாழச் செய்யும் என் உயிருக்கும் மேலான உயிரே ஒருபோதும் உன்னை வாடவிட மாட்டேன் என் உயிர் உள்ளவரை இப்படிக்கு உன்னவன் ஜங்குக் இல்லை 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 டேக் குக் முடியலை ம் என்ன சொல்ல வராரு சார் எல்லா உயிரையும் வந்துட்டு நீ காப்பாற்றுறியே நீ இப்படி சாப்பிடாம இருக்கேங்கிறதுக்காக தான் உனக்கு சோறு போடுறாரோ இன்னொரு லவ்வுப்பாப்பா என்னம்மா லவ் பண்ணுறான் மாஃபியாவுக்குள்ளே இப்படி ஒரு வைரமுத்தா அடடடா ரொம்ப அழகாக லவ் பண்ணுறானே சே சும்மாவா சொன்னாங்க டோண்ட் ஜட்ஜ் அ புக் இட்ஸ் பை கவர்னு அதை ப்ரூவ் பண்ணிட்டாயா அந்த மாஃபியா கொடுத்து வச்ச வேண்டாட்டாங் நீ அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டேயும் ஜிமினு என்னை காண்டேத்தாத நானே செம்ம கடுப்பில் இருக்கேன் உனக்கு வேணா நீ சாப்பிடு போ எனக்கு இந்த ஃபுட்டு வேணாம் சரிடா நீ சாப்பிடாம தான் இருந்துறேன் நீ சாப்பிடாம தான் இருந்து பார்த்துறேன் அங்கே பாரு அப்படின்னோன்னே நம்ம டே பார்க்குறான் கரெக்டாக விண்டோக்கு வெளியே டைமை பார்த்துட்டு ரெண்டு பேர் நிற்கிறாங்க கோட்டு சுட்டும் போட்டுட்டு ஸோ இவனுங்க வந்துட்டாய்ங்களா ஹீ இவங்களாம் திருந்தவே மாட்டாங்களா சாரி நீ சாப்பிடு தான் அவங்க போவாங்க வா நம்ம சாப்பிடுவோம் அவன் எனக்கும் சேர்த்து தான் கொடுத்து விட்டுருப்பான் எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமீன் சிரிக்க நம்ம டேயும் ஆ அதுவும் சரிதான் சரி வா தின்னு தொலைவோம் வேறு என்ன பண்ண சாப்பிட்டா தான் அவனுக்கு இந்த இடத்த விட்டு நகருவாங்க அப்புறம் எம்டி யாராச்சும் பார்த்தாங்கன்னா எனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் சே இவனால் எனக்கு ஒரே பிரச்சனை தான்டா ஜெமீன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதை அந்த ரெண்டு பேர் பார்த்துட்டு உடனே வந்து கால் பண்ணுறாங்க இங்கே ஒரு பர்சன் அட்டன் பண்ணுறாரு வேறு யாரும் இல்லை நம்ம மாஃபியா கிங் ஜங்குக் தான் சாப்பிட்டானா ஆ இருக்காங்க பாஸ் ம் சாப்பிட்டு முடித்த உடனே வந்துடு ஆ எஸ் பாஸ் ஓகே பாஸ் அப்புன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ண அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணி வைக்கிறாரு பார்த்தா வால்பேப்பரில் நம்ம டேயோட ஃபோட்டோ தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைலு அப்படியே வந்துட்டு டேயோட ஃபேஸை பார்த்துட்டு ஆக்சுவலி இருக்கிற வால் ஃபுல்லாக டேயோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு இந்த ஊரே என்னை பார்த்து பயப்படுது நடுங்குது ஆனால் நீ என்னை மயக்கி வச்சுருக்கில்ல பார்த்துக்கிறேன் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம முன் ஆ எஸ் பாஸ் சுகா சார் வந்துட்டார் பாஸ் ஓ வந்துட்டானா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சும்மா ஸ்டைலாக கெத்தாக அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வர உள்ளே நம்ம சுகா வந்துட்டு அப்படியே சோஃபாவில் வந்துட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே கை ரெண்டையும் அப்படியே அந்த சோஃபா மேலே வச்சுட்டு சும்மா மாதம் கெத்தான மாஃபியா மாதிரி உட்காந்துருக்காரு ஆக்சுவலி அவர் ஒரு மாஃபியாதான் இப்போ நம்ம ஜன்குக்கு வரோம் வந்துட்டு நம்ம சுகா கிட்டே வந்து பேசுகிறாப்புல என்ன சுகா நீ டீல் பண்ணுறியா இல்லை நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் சிரிச்சிடே இல்லை இல்லை நீ எப்போ எனக்கு வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா ஒரு ஒன் வீக் நான் அங்கே போகிறேன் எங்கே போகிறீங்க சார் அப்படின்னு நம்ம ஜன்கு கேட்க நம்ம சுகாவை வந்துட்டு சொல்கிறான் அதான்டா அந்த கோல்டு பிஸ்கட் மேட்ரு அங்கே தான்டா போகிறேன் ஓ மறந்தே போயிட்டேடா இதுக்குதான்டா சுகா வேணுங்கிறது சரிடா சரிடா நீ இப்போ பத்திரம்டா அவங்க ரொம்ப மோசமானவங்க பார்த்து ஹேண்டில் பண்ணு பசங்களாம் ரெடி தானே எல்லோரும் ரெடியாக இருக்காங்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓகேடா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு கிளம்புறான் நம்ம சுகாவும் ஆமாம் நீ இப்போ எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கும் நான் என்னோடய பேபியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு போகிறான் நம்ம டே வந்துட்டு செம்ம பிஸியாக இருக்குது இப்போ சடனாக வந்துட்டு சட சடன் நாலஞ்சு டாக்டர்ஸ் உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு அவங்க எல்லோருமே டேக்கிட்ட உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு சார் நாங்கள் பார்க்குறோம் சார் நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுங்கனோடனே நம்ம டே ஆரம்பிச்சிட்டானா திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து இப்போ அவனோட கேபின் வரான் வந்தால் நம்ம ஜங்கோக்கு தான் அங்கே சும்மா மாதம் உட்காந்துருக்க நம்ம டே வந்துட்டு பார்க்குறான் பார்த்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேனி யாருக்கிட்டே இப்போ இங்கே வந்த எனக்கு தெரியும் டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க அப்போவே நான் நினச்சேன் நீ இதான் இங்கே வந்திருப்பான்னு சொல்லிட்டு இந்த ஜிமின் என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா சொல்லி தான் நான் லீவுனாலும் போட்டிருந்துருப்பேன் பேபி பேபி நீ லீவு போட்டால் மட்டும் மாமனால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதா ஆ ஓ வீட்டுக்கு நான் வர முடியாதா என்ன வீட்டை சுற்றி சிசிடிவி இருக்குது உன்னை நான் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்புறம் எப்படி நீ தப்பிக்க முடியும் ஏன் இப்படி படுத்துற நான் பிஸியாக இருக்கேன் என்னையும் ஒர்க்கே பண்ண விட மாட்டேற நீ இப்படிலாம் பண்ணனா என்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க ஆ உண்மை வேலையை விட்டு யாருங்க அப்படின்னோடனே அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் தான் ஜூஸ் கொண்டு வராரு நம்ம ஜங்குக்கு மட்டும் அப்படியே பயங்கரமாக முழிக்கிறோம் முழிச்சிட்ட அப்படியே சார் நீங்களே கொடுங்க சார் இல்லை பட்டேன் பரவாயில்ல ஜங்குக்கு சார் நான் ஆத்துறேன் ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் செம்மையா காண்டாகிறான் ஈ ஜோக்கு உனக்கு அறிவில்லை நீ மாஃபியாவார்தான் உன் மண்டையில் மூளைங்கிறதே இருக்காதா உனக்கு ஏதாச்சும் இருக்கா ஹாஸ்பிட்டல் ஓனர்டா அவரு அவர் தான் எனக்கெல்லாம் சேல்ரி தராரு நீ என்னடாண்ணா உனக்கு அறிவே இல்லையா நீ திருந்தவே மாட்டியா இத்தனை வருஷம் ஆகியுமே நீ திருந்தவே இல்லையா நீ என்னை பார்க்க வரேன்னா அதுக்காக நான் ஒர்க் பண்ணுறப்ப எல்லா டாக்டர்ஸும் என்னை ரிலீவ் பண்ண வந்துடுவாங்க நீ பார்க்க வரேன்னா ஓனர் கூட உனக்கு அடிமையா இங்கே பாரு அவர் என்னை தப்பாக நினைப்பார் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் இப்படி பண்ணாத நான் ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் வந்து இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேனே அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே வச்சக்கணு எடுக்காமல் சிரிச்சிட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குடா உன்னை பார்க்குறப்போ எனக்கு என்னமோ நேற்று தான் அடிபட்டு வந்த மாதிரி உன்னை நான் பார்த்த மாதிரி நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு அப்படின்னோடனே நம்ம டே நீ இன்னைக்கு நேற்றாக வர காலம்பூரம் இங்கே தானே வந்துட்ருக்கா அப்புறம் என்ன அப்படின்னு காண்டாகிறான் நம்மகிட்டே அப்படியே காண்டாக நம்ம ஜங்குக்கு பார்த்து சிரிச்சு ரசிக்க இந்த எபிசோட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன்